வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கு வாணி விகாஸ் செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய வஹ் அவன் அவள் அது அந்த அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஹி ஷீ இட் தட் வஹ் அவன் அவள் அது அந்த யஹ் இவன் இவள் இது இந்த பேச்சு வழக்கில் வஹ் யஹ் அப்படின்லாம் அவன் சொல்கிறது இல்லை ஓ அந்த ப்ளூரலில் எப்படி ஓ சொல்கிறோமோ அந்த மாதிரி வஹ் அப்படிங்கிறதையும் ஓஹ் ஓஹ் அந்த ஹாவை சைலண்ட் மாதிரி ஓ ஏ அப்படி தான் சொல்கிறாங்க ஸோ அந்த இதுதான் வஹ் எஹ் அப்படிங்கிறது அது வேற இது வேற நினைக்காமல் எந்த இடத்துல அவங்க உபயோகப்படுத்துகிறாங்கன்னு பார்த்து அதை புரிஞ்சுக்கணும் இப்போ அதை வச்சு இருக்கக்கூடிய வாக்கியங்கள் வஹ் கஹா ஜாத்தாக அவன் எங்கே செல்கிறான் எஹ் கிஸ்கா கோடாக இது யாருடைய கிஸ்கா कौन प्लस का किस का यार गोड़ा है कुदिरे वह रमा का भाई है अवन रमाविन सहोदरन यह रघु की बहन है इवल रघुवीन सहोदरी वह क्या है अद ஸோ யஹ் வஹ் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னவோ அது ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதா இல்லாட்டி ஒரு அனிமலையோ ஏதாவது ஆப்ஜெக்டையோ குறிக்குதாங்கிறத வச்சு தான் இது அவன் அவள் அது இவன் இவள் இது அப்படிங்கிறத நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியும் ஹிந்தியில் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான் இல்லையா எஹ் கிஸ்கி ஹே இது யாருடைய புத்தகம் வஹ் குத்தா ஹே அது ராஜுவின் நாய் இஸ் கலிகா நாம் ஹே இந்த தெருவின் பெயர் என்ன உஸ் லடுக்கேக்கோ புலாவோ அந்த பையனை கூப்பிடு அழை இஸ் பௌதே கோ பானிதோ இந்த செடிக்கு பௌதான செடி பௌதா ப்ளஸ்கோ பௌதேக்கோ அப்படி தான் சொல்லணும் அது ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம் நம்ம வேற்றுமை உருவம் வந்தால் அந்த ஏன்னு மாறும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் இஸ் கோ பானிதோ இந்த ஸோ அந்த இஸ்ஸு உஸ்ஸு எஹ் வஹ் அப்படிங்கிறதே அந்த இந்தங்கிற பொருள் தரும் பட்டு இந்த இடத்துல உஸ் இஸ் அப்படின்னு எப்போ வருது இப்போ இதுக்கு முன்னால் இருந்த வாக்கியம் பாருங்கள் உஸ் லடுக்கே கோ அப்படின்னு இருக்குது உஸ் லடுக்கே வஹ் லடுக்கா அப்படின்னா அந்த பையன் அந்த பையனை அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய நேரத்தில் அந்த வஹ் லடுக்கே கோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ தான் அது என்ன ஆகும் வஹுங்கிறது உஸ்னாகும் யகுங்கிறது இஸ்ஸுனாகும் அதை கவனிச்சிக்கணும் ஸோ உஸ் இஸ் அப்படிங்கிறது உஸ் அப்படிங்கிறது வகுக்கும் இஸ் அப்படிங்கிறது எஹுக்கும் உரியது ஸோ நம்ம எதை பற்றி வகு யஹு அப்படின்னு எதை பற்றி சொல்கிறோமோ இல்லை யாரை பற்றி சொல்கிறோமோ அந்த வார்த்தைக்கு அடுத்தது வேற்றுமை உருபு வந்ததுன்னா நே கோ சே கோ சே கா கே கி மே பர் அப்படிங்கிற வேற்றுமை உருவில் ஏதாவது ஒரு உரு உருவு வந்திருந்ததுன்னா நம்ம அந்த வகு அப்படிங்கிறத உஸ்ஸுனும் யகு அப்படிங்கிறத இஸ்ஸுனும் சொல்லணும் ஸோ இதுவும் அந்த இந்தங்கிற பொருள் தான் வகு எகுங்கிறதுக்கும் அந்த இந்தங்கிற பொருளும் இருக்குது எந்த இடத்துல இருக்கும் தான் இங்கே கேள்வி இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மே இப்போ இங்கே மேன் வந்திருக்கு அதனால வஹு கர் அப்படின்னா அந்த வீடு அப்படின்னு அர்த்தம் அதுவே அந்த வீட்டில் அந்த இல் அப்படிங்கிற வேற்றுமை உருப்பு சேரும் போது அந்த வகுங்கிறது உஸ்ஸுன்னு மாறிடும் பழக்கத்தில் வந்துடும் இதை பெரிய ரூலாக படித்தோம்னா தான் பெருசாக இருக்கும் திரும்ப திரும்ப பேசும்போது நம்ம வாயிலே தானாக வந்துடும் வகு கருன்னு சொன்னால் இது வரைக்கும் கேட்ட மாதிரியே இல்லையே அப்படிங்கிற இதில் நம்ம சொல்லிடுவோம் உசு கர் அப்படின்னு சொல்லிடுவோம் ஸோ நிறைய கேட்கணும் பேசினா வந்துடும் நம்ம எப்படினாலும் வந்து பேசணும் அப்படிங்கிறத விட நிறைய கேட்டால் தான் தானாக நம்ம வாயிலேருந்து அந்த வரிகள் வரணும் நம்ம ஏதாவது வா பேசும்போது நமக்கே தெரியணும் நிறைய கேட்டால் தான் நம்ம வந்து எதாது தப்பாக சொன்னாலும் நமக்கே தெரியும் இது வரைக்கும் இந்த மாதிரி வாக்கியம் நம்ம கேட்டதில்லையே ஏதோ தப்பு விடுறோம் நாம் அப்படின்னு ஸோ கேட்க வேண்டியது தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு முதல் படி அந்த படியை விட்டு நேராக நான் பேசுகிறேன் பேசுனா தான் வரும் இல்லைனா வரவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக உளறிட்டு இருந்தோன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை நிறைய கேட்டுட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் ஸோ இந்த வாக்கியத்தில் கர்மே கோன் ரகத்தேகேன் அந்த வீட்டில் யார் வசிக்கிறார்கள் வகு கியா கர் ரகாகே அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் யஹ் பாத் அப்பனே மண்மே ரக்கோ இந்த விஷயத்த இப்போ இந்த இடத்துல வகு யஹ் எல்லாம் வர்றது பார்த்திங்கன்னா ஏன்னா அதுக்கு அடுத்தது வேற்றுமை உறுப்பு இல்லை யஹ் பாத் இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை ஆனால் வேற்றுமை உறவு மறைஞ்சு வருது இந்த விஷயம் அப்பனே மண்மே இந்த விஷயத்தை ஓ மனசில் வச்சுக்கோ ஸோ வேற்றுமை உறுப்பு நேரடியாக வராட்டினாலும் அந்த அர்த்தத்தை கொடுத்தாலும் நம்ம வகு யகு உபயோகப்படுத்திக்கலாம் வஹ் பாரத் நிவாசி ஹே வகு பாரத் கே நிவாசி ஹே அப்படின்னு தான் அர்த்தம் பட் பாரத் நிவாசிஹன்னு சொன்னாலே போதும் அந்த இடத்துல அந்த கே எல்லாம் மறைஞ்சி வருது வேற்றுமை உருவு இந்த இடத்துல மறைஞ்சி வரும்போது நம்ம வஹ் யகுனே போட்டுக்கலாம் இல்லாத நேரத்துலேயும் நம்ம வஹ்யகு அந்தன்னு பொருள் தரத்துக்கு வஹ் போட்டுக்கலாம் அந்த இந்தக்கு யகு மந்திர் பாரத் பர்மே பிரசித்த இந்த கோயில் பாரத் பர்மே பர்னா முழுவதும் நிரம்ப அப்படிங்கிற பொருள் இந்த இடத்துல முழுவதும்னு அர்த்தம் பர்மே முழுவதும் இந்த கோயில் பாரத் முழுவதும் பிரசித்தி பெற்றது புகழ் பெற்றது இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் தன்யவாத்